இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் ஒவ்வொன்றும் வேறு லெவலில் விடுறாங்க. இந்த அப்டேட் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ஃப்ரீயாகவே விடுறாங்க. இந்த அளவு இன்றைக்கி இப்போ என்ன இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, லாகின் ஃபார் சி ஆஃப் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வாவ், கீழே ஒன்று 14-6 பீச் பார்ட்டி டிவைன்ஸ் இன் தி சீஸ் ஆஃப் ஆர் ஃப்ரீபீஸ் எல்லாமே பெர்மனண்ட்டுன்னு வேறு பெருசாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரைனைட் பைன் ஆப்பிள் பார்க்கலாம். கிரைனைட் பைன் ஆப்பிள் என்ன பண்ணணும்னா, 3 days செக் இன் ரிவார்டு, 3 நாள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த ரிவார்டு போட்டிருக்கான். நம்மளுக்கு வந்து 12ஆம் தேதியிலேருந்து 17 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டே லாகின் பண்ணிங்கன்னா கோல்ட் ராயல் வவுச்சர், செகண்ட் டே பண்ணிங்கன்னா போன்ஃபயர், தேர்ட் டே நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா பைன் ஆப்பிள் கிரானைட். இது வந்து ஒவ்வொன்றும் டேஸ் கிடையாது, எல்லாம் பெர்மனண்ட்டாகவே தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபேலக்கன் அண்ட் ஸ்கின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணாலே 14ஆம் தேதி நீங்கள் லாகின் பண்ணாலே இந்த பேர்டை வந்து பெர்மனண்ட்டாக தந்துடுறேன்னு போட்டிருக்காங்க. இந்த ஸ்கின் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா இந்த பேர்டோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக சீக்கிரமாக குயிக்காக லேண்டிங் பண்ணி விடுன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு நம்ம 14-6 அன்னைக்கு தான் தெரியும். அது அன்னைக்கு பார்க்கலாம். கியூட்டி பபுள், வாங்க கியூட்டி பபுளை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கியூட்டி பபுள் வா 13ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 1000 points எடுக்கணும். லாகின் ஒவ்வொரு நாளைக்கு லாகின் பண்ணுறப்ப 100 points. லாகின் ஆன் 14th அன்றைக்கி பண்ணோம்னா 200 points போட்டிருக்காங்க. இந்த கொடுத்த ஷேர் தி வெப்சைட் யூஆர்எல் டு ஃப்ரெண்ட்ஸ், ஈச் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் லெவல் கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா 50 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் வந்து 50 பாயிண்ட்டுக்கு மேலே 10th லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா உனக்கு 50 பாயிண்ட் தரும். இந்த வெப்சைட்டை போய் பார்க்கலாம். ஸ்டேட்யூன், இந்த ஈவெண்ட் வில் பி ஸ்டார்டட் ஆன் 13ஆம் தேதி தான் ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகும், அதனால் ஸ்டேட்யூன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் சேனலையும் ஸ்டேட்யூன் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம எங்கள் சேனலில் போய் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். கேப்டன் பபுள், வாங்க கேப்டன் பபுளை பற்றி பார்க்கலாம். தேதி வந்து 15ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க. ஷூ டவுன் பண்ணி எடுத்துக்கலான்னு போட்டிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஸ்விங் ரிங் பின்னு போட்டிருக்காங்க. ரெண்டு ரிங் கலெக்ட் பண்ணுவோமா, ஸ்விங் ரிங் ஏ வந்து 7ஆம் தேதியிலேருந்து கலெக்ட் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ வேணால் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்விங் ரிங் பி வந்து 14ஆம் தேதி மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரீடிம் கேப்டன் மபுள் மெயில் ஃபார் ஃப்ரீ, பெர்மனண்ட்டாகவே நம்மளுக்கு இந்த வந்து பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக தான் இருக்குது. கேலண்டர்னு போட்டிருக்காங்க. கேலண்டர் போட்டிருக்காங்க. 7ஆம் தேதியிலேருந்து கலெக்ட் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு 12ஆம் தேதியிலேருந்து டெய்லி செக்இன் பண்ணி பண்ணிக்கலாங்கிறாங்க. ஷேர் ஈவெண்ட்டு, லாகின் ரிவார்ட்ஸு, ப்ளே வித் ஃப்ரெண்டு பண்ணால் நெருப்பு கலரில் வர ஸ்கின் கொடுத்து, ஃபேலக்கானுக்கு நெருப்பு கலர் வர மாதிரி போட்டிருக்காங்க. பாம்ஸ்கா 2.0 வேறு போட்டிருக்கானுங்க. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸையும் இப்போ எங்கள் சேனல் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.